விஜயின் பீஸ்ட் படம் ஏப்ரல் 13 தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதையடுத்து விஜய் ரசிகர்கள் தற்போதே கொண்டாட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் தளபதி விஜய். இவரது நடிப்பில் மாஸ்டர் திரைப்படம் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அனிருத் இசையில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் பீஸ் திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிகை பூஜா எக்டே நடித்துள்ளார். மேலும் யோகி பாபு, செல்வராகவன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பலரும் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தில் இருந்து முதல் பாடலான அரபிக்குத்து பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று யூடியூபில் சாதனையும் படைத்தது. அதனைத் தொடர்ந்து அனிருத் இசையில் நடிகர் விஜய் பாடியிருக்கும் ஜாலியோ ஜிம்கானா பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் முழுவதுமாக முடிவடைந்ததை தொடர்ந்து படத்தின் ரிலீஸ் தேதி இந்த வாரம் அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளிவந்தன. இந்த நிலையில் பீஸ்ட் படத்திற்கு CBFC குழு UA தணிக்கை சான்றை வழங்கியதாக தகவல் வெளியாகியது. இதைத் தொடர்ந்து படத்தின் தணிக்கை சான்றிதழும் இணையத்தில் கசிந்தது. பீஸ்ட் படத்தின் தணிக்கை சான்றிதழை விஜய் ரசிகர்கள் அதிகளவு தேடியதில் CBFC இணையதளம் முடங்கியது. மேலும் இந்த படத்தின் ரன்னிங் டைம் 155.38 நிமிடங்கள், அதாவது 2 மணி நேரம் 35 நிமிடங்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பீஸ்ட் படம் ஏப்ரல் 13 தேதி ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை புதிய போஸ்டருடன் படக்குழு வெளியிட்டுள்ளது.